1999 ஆம் ஆண்டு மே மாதம் திடீர்னு ஒரு நாள் டைகரல் பகுதியில பாதுகாப்பு ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த 4வது ஜாட் பட்டாலியனோட லெப்டினன்ட் ஆபிசர் சௌரவ் காலியாவும் அவர் குழுவை சார்ந்த 5 பேரும் தங்கள் இடத்துக்கு திரும்பல. எல்லையில அதுவும் காஷ்மீர் மாதிரி ஒரு பகுதியில மலை ஏறி பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்துல சொன்ன நேரத்துக்கு திரும்புவது என்பது எதிர்பார்க்க முடியாத ஒன்றுதான். அதனால சக வீரர்களும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனால் அடுத்த நாளும் அவங்களை காணல. அவங்களோட ரேடியோ, வாக்கி டாக்கி போன்ற சாதனங்கள் எதுல இருந்தும் சிக்னல் வரல. மொத்தமா அவங்களோட தகவல் தொடர்பு அனைத்தும் துண்டிக்கப்பட்டு இருந்தது. அடுத்த 48 மணி நேரம் கழிச்சுதான் இதுல ஏதோ விபரீதம் இருக்குன்னு உணர்ந்த நம்ம ராணுவம் காணாம போன ஆபீசர் சௌரவ் காலியாவையும் வீரர்களையும் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனால் எவ்வளவு தேடியும் கிடைக்கல. ஒரு வாரம் கழிச்சு மலை அடிவாரத்தோட ஏரிக்கரையில 6 பேர் சுடப்பட்டு கொடூரமான முறையில உடல் சிதைஞ்ச நிலையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க. காலம் கடந்து சுதாரிச்சவங்க இந்த தகவலை இந்திய ராணுவத்தோட உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சாங்க. எல்ஓசி பகுதி முழுக்க அவசர கால நடவடிக்கையை முடுக்கிவிடப்பட்ட ராணுவத்துக்கு தாமதமா தான் அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் புரிய ஆரம்பிச்சது. எல்ஓசி மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இந்தியாவோட பல இடங்களை பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஆக்கிரமிச்சிருந்தாங்க. மேலும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, NH1 சொல்லப்படுற பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லே லடாக்கை இணைக்கிற தேசிய நெடுஞ்சாலையும் சேர்த்து கைப்பற்றியிருந்தாங்க. கடும் பனிப்பொழிவு காலங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மூடப்படுற இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் காஷ்மீர் மக்களின் மிக முக்கியமான வாழ்வாதாரம். இந்த தேசிய நெடுஞ்சாலை பாகிஸ்தான் கட்டுப்பாடுல இருக்குது அப்படின்னா காஷ்மீரும் அவங்க கட்டுப்பாடுல தான் இருக்குன்னு அர்த்தம். ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த லெப்டினன்ட் ஆபிசர் சௌரவ் காலியாவும் அவரோட வீரர்களும் டைகரில் பகுதியில் நடந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை கண்டுபிடிச்சு விசாரிக்க போக அவர்களை கடத்தி தகவல் தொடர்பை துண்டிச்சவங்க இவங்க 6 பேரையும் பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்திய ராணுவத்தோட ரகசியங்கள், முகாம்கள், காஷ்மீர் புவியியல் தகவல்கள், ஆயுத தளவாடங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பல விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆனால் உச்சக்கட்ட சித்திரவதையை அனுபவிச்சாலும் உயிரே போனாலும் இந்திய ராணுவத்தோட எந்த வீரரும் எதிரிகள் கிட்ட மூச்சு கூட விட மாட்டாங்க. இந்த 6 பேருக்கிட்ட இருந்து கடுகளவும் இந்திய ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியாத கோபத்திலையும் விரக்தியிலையும் எதிரிகள் இவர்களை கொடூரமான முறையில கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். உடல் முழுக்க சிகரெட் நெருப்பால சுடப்பட்டு இருக்கு, கைவிரல் நகங்கள் பிடுங்கி எறியப்பட்டிருக்கு, காதுக்குள்ள கம்பியை நுழைச்சிருக்காங்க, எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் மேல கண் ரெண்டையும் கம்பியாலேயே நோண்டி எடுத்து வெளியே தூக்கி போட்டு நசுக்கியிருக்காங்க. உச்சகட்டமா அவர்களுடைய பிறப்புறுப்பு அறுத்து எறியப்பட்டிருக்கு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் நடக்கும்போது அவங்க எல்லாருமே உயிரோடு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கொதிச்சு போன இந்திய அரசும் ராணுவ ஜெனரல் விபி மாலிக் அவர்களும் பாகிஸ்தானின் இந்த கொடூர செயலுக்கு பழிக்கு பழி வாங்குறது மட்டுமில்லாமல் நாம் இழந்த காஷ்மீர் பகுதிகளை மீட்க முடிவு பண்ணாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே அணு ஆயுத நாடுகள். ரெண்டு அணு ஆயுத நாடுகள் போரில் ஈடுபடக்கூடாதுன்னு, முக்கியமாக வான்வழி தாக்குதல் எக்காரணத்து கொண்டும் ஈடுபடவே கூடாதுன்னு ஒரு சர்வதேச சட்டம் இருக்கு. அதை மீறினால் விளைவுகளை இந்தியா சந்திக்கும். இதையும் தாண்டி பாகிஸ்தான் ஒரு மூர்க்கர்களின் பிடியில் இருக்கும் நாடு. வான்வழி போர்னு வந்தால் கொஞ்சமும் யோசிக்காமல் அணுகுண்டு தாக்குதல் நடத்த தயங்கவே மாட்டாங்க. இந்தியா கடும் நெருக்கடியை சந்திச்சது. விமானப்படை உதவி வேண்டாம், தரைவழி தாக்குதல் மூலமாகவே இந்தியாவை மீட்போம் என்று உறுதியேற்ற ஜெனரல் விபி மாலிக் போரை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்து இந்திய அரசாங்கத்துடன் அனுமதியை பெற்றார். ஒட்டுமொத்த ராணுவமும் எல்ஓசி மற்றும் கார்கில் பகுதியில் குவிந்தது. இதற்கு ஆபரேஷன் விஜய், அதாவது ஆபரேஷன் வெற்றி என பெயர் வைக்கப்பட்டது. 1999 ஜூன் மாதம் அதிகாரப்பூர்வ போர் பிரகடனம் அறிவிக்கப்பட்டு ஆபரேஷன் விஜய் ஆரம்பமானது.